ஓம்நம உவிங் டேஷாய. ஆஃப்லைன் லக்கினிப்போட கரண்ட் ஸ்டேட்டஸ் இது, கவுண்டர் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் சுப்பிரபாதம் சேவா 50 கோட்டாக்கு 981 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்க. கல்யாணோத்சவம் ஆக்சுவலாக 80 கோட்டா தான் எப்பொழுதும் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கோட்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, 249 கோட்டா. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து பார்த்தப்போ 230 தான் இருந்துச்சு, இப்போ 249 கோட்டா இருக்குது அவைலபிலிட்டி. அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க 301 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக 80 கோட்டாலேருந்து 249 கல்யாணோத்சவம் சேவா கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணோத்சவம் நியூ கப்பிள் அப்படிங்கிறது லக்கி டிப்பில் வராது, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு சோ பேசிஸில் ஒரு நாளைக்கு 20 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. கல்யாணமான நாள்லேருந்து 7 நாள்குள்ளார பொண்ணு மாப்பிள்ள மேரேஜ் இன்விடேஷனோட ஆதாரோட இங்கே க்யூவில் நின்று ஃபோட்டோ எடுத்து நம்ம டிக்கெட் கொடுப்பாங்க. 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க கல்யாணோத்சவம் சேவை. மறுநாள் தான் நம்ம சேவை பார்த்துட்டு பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ கல்யாணோத்சவம் நியூ கப்பிள் லக்கி டிப் கிடையாது, கல்யாணோத்சவம் சுப்பிரபாதம் சேவாவும் லக்கி டிப். அதில் கோட்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க கல்யாணோத்சவத்துக்கு. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 230லேருந்து 249 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க 301 பேர். சுப்பிரபாதம்க்கு கூட 50 பேருக்கு 981 பேர். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ரேணுகுண்டாலேருந்து வந்தீங்கன்னா டிரைவர்கிட்ட சொன்னீங்கன்னா இறக்கி விடுவாங்க. இது ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர். ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் ரூம் வேணும் அப்படின்னா அவங்களோட ஆதாரோட க்யூவில் நிற்கணும். ஒரு ரூம் வேணும்னா ஃபோட்டோ எடுத்துட்டு ரூம் கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் ரூம் சார் சைடு சார் சார் சைடு ஆஃப்லைன் லக்கெடுப்பில் ரூம் எடு சாரி ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. திருமலாவில் ரூம்ஸ் இப்போ கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேராக உள்ளே விடுவாங்க. இங்கே தான் உள்ள கவுண்டர் இருக்குது. ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரத்துக்கு 1-3 மணி நேரம் ஆகலாம். பொதுவாக காலையில் வந்து எடுத்துக்கணும். சில டைம் சாயந்தரம் ரூம்ஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க, பட் அது இங்கே இருந்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அது அவைலபிலிட்டி பொறுத்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ரூம் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் க்யூவில் நின்னா போதும், ஆனால் சாவி வாங்குறப்போ மினிமம் 2 பேராச்சும் இருக்கணும். நம்மளோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே மிஷின் வச்சுருக்காங்க. இங்கே சுதர்ஷன் ஜுவல்லரி கிட்ட மிஷின் வச்சுருக்காங்க. எல்இடி டிஸ்பிளேயில் எந்த நம்பர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கலாம். இது ஆர்ஜிதம் கவுண்டர். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ரூம் இருக்கிற வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஆர்ஜிதம் கவுண்டர் 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். லக்கி டிப்காக இது ஏஆர்பி கவுண்டர். 24 ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கும். நம்ம ஆன்லைனில் திருமலால ரூம் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த 6 ஹவர் ஸ்லாட் பேஸ் பண்ணி புக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ சாயந்தரம் நான் 6-12 ஸ்லாட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ 5:30 போல் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்தால் உட்கார சொல்லிவிடுவாங்க. இதுதான் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டர். இங்கே ஸ்கேன் பண்ணுறது நம்ம மொபைலில் கூட பண்ணிக்கலாம். இருக்கிற ப்ரிண்ட்அவுட்டில் இருக்கிற ப்ரிண்ட்அவுட்டை வச்சு பண்ணிக்கலாம், இல்லை மொபைலே வச்சு கூட நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம். பட் ரிசப்ஷனில் ப்ரிண்ட்அவுட் சில டைம் கேட்பாங்க. ஸோ ப்ரிண்ட்அவுட் வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்லைன் லக்கெடி சாரி ஆஃப்லைனில் நம்ம ரூம் எடுக்கிறப்போ இங்கே ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேன் பண்ணால் இங்கே ஸ்டேட்டஸ் வந்துடும், இல்லைன்னா இங்கே எல்இடியில் கூட பார்த்துக்கலாம். ஏ கேட்டகரியில் 50 ரூபாய் ரூம் 100 ரூபாய் ரூம் இருக்கும். பி கேட்டகரியில் 1000 ரூபாய் ரூம் 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்குது. ஏங்கிறது ஆல்ஃபபெட், 04ங்கிறது மாதம், 13ங்கிறது டேட். 2783 தான் இப்போ ஸ்டேட்டஸ். இப்போ 2783 போயிட்டுருக்கு லாஸ்ட் 4 டிஜிட். அதே மாதிரி பியில் கூட 04ங்கிறது மந்த்து, 13ங்கிறது டேட்டு, 0250 போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இந்த நம்பர் நமக்கு அலாட் பண்ண நம்பர் நம்ம ஸ்லிப்பில் இருக்கும், அப்படி கூட நம்ம பார்த்துக்கலாம். 5:30 போல் ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ணுவாங்க.
எஸ்சிஆர்ஓவில் இருந்தால் லைவாக பார்க்கலாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் சுப்பிரபாதம் போடலை, ஏன்னா ஒரு தடவை போட்டால் மறுபடியும் 6 மாதம் வேறு எதுவும் போட முடியாது. ஆல்ரெடி சுப்பிரபாதம் சேவை பார்த்துருக்கிறதுனால போடலை. நாளைக்கு சுப்பிரபாதம் சேவை மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். 5:30 போல் இருந்தால் செலக்ட் ஆனவங்க எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, அலிங்க் மூலமாக கூட நம்ம பே பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் மறுபடியும் இதே ஆர்ஜிதம் கவுண்டருக்கு வந்து கேட்டுக்கலாம். பேமெண்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் கோவிந்த நாமாவளி எல்லா லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூட இங்கே கேட்டுக்கலாம். ஸோ இதான் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ். 24 மணி நேரமும் ஜே ஜேன் இருக்கும். ரூம்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஓப்பனில் வச்சு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. கோயில் கிட்ட 50 ரூபாய் ரூம் எஸ்எம்சி இருக்கும். 100 ரூபாய் ரூம்னா ராம்பகிஜா வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது கொஞ்சம் எட்டி. அண்ட் இங்கே ஒரு 300 ரூபாய் 100 ரூபாய் ரூம் 3 இருக்கும். 1NC 2NC 3NCன்னு சொல்லிட்டு சாஸ்திர தீபாலங்கார சேவை போயிட்டுருக்கு. மலையப்ப சுவாமியும் தாயாக இருந்தா இருக்காங்க. இன்றைக்கும் எப்பொழுதும் ரோஹிணிக்கு கிருஷ்ணர் இருப்பார். ஜூலை மாதத்துக்கு நான் புக்கிங் பற்றின அப்டேட் 1 or 2 days வந்துடும். எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பத்தாண்டேஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். தேங்க்யூ.